ஜெனிஃபர், தற்போது இந்த போராட்டத்தின் ஒரு உச்சகட்டத்தை எழுப்பிய நிலையில் தான் அதிபர் மாளிகை முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்து அதிபர் இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே தப்பித்து சென்ற காட்சியை பார்க்க முடிந்தது. அவர் விமானம் நிலையம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு சில புதிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு சென்று அங்கிருந்து அவர் கப்பல் மூலமாக இராணுவ கப்பல் மூலமாக தப்பி செல்கிறார் என்ற ஒரு காட்சியானது வெளியாகி இருக்கிறது. மேலும் அந்த இராணுவ கப்பலில் அவர் சென்ற அந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. இதனால் அவர் தற்போது இலங்கையில் இருக்கக்கூடிய துறைமுகம் வழியாக இராணுவ கப்பலில் தற்போது பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே வேளையில் போராட்டக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அதிபர் மாளிகையை தொடர்ச்சியாக முற்றுகையிட்டு அவர் அதிபர் மாளிகைக்கு உள்ளே சென்று அங்கிருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில் குளித்தது மற்றும் அங்கு அவர்கள் போராட்டம் நடத்தியது மற்றும் அங்கிருக்கக்கூடிய பொருட்களை உடைத்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்க முடிந்தது. அவர்கள் அங்கு கோத்தபய ராஜபக்சேயை தேடியிருக்கிறார்கள், ஆனால் அவர் அங்கு இல்லாத நிலையைத்தான் அவர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது கோத்தபய ராஜபக்சே இலங்கைக்கு சொந்தமான ஒரு போர்க்கப்பலில் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. சில காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. எனவே அவர் இலங்கை இராணுவ கப்பல் மூலமாக எங்கு செல்ல இருக்கிறார் என்பது தற்போது ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. அண்டை நாடுகளுக்கு என்றால் அதில் மிக முக்கியமாக அருகில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. எனவே இந்தியாவுக்கு வருவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனால் அதற்கு சாத்தியம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்ற விஷயம் ஒரு இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. அல்லது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய சர்வதேச கடல் பகுதிகளுக்கு சென்று அங்கு கப்பல் நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஏனெனில் கடலுக்குள்ளாக சென்ற பிறகு அங்கிருந்து போராட்டக்காரர்கள் அந்த கப்பலை அணுகுவது என்பது சாத்தியமில்லாத விஷயமாக இருக்கிறது. எனவே அதன் அடிப்படையில் தற்போது அதிபராக இருக்கக்கூடிய கோத்தபய ராஜபக்சேவை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. தற்போதைய நிலையில் 3 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அங்கு அதிபர் மாளிகையை சுற்றி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் கோத்தபய ராஜபக்சேயை பொறுத்தவரைக்கும் அவர் அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு பிறகாக அங்கு இலங்கையில் இருக்கக்கூடிய சூழல் என்னவாக இருக்கும் என்று ஒரு கேள்வியான எழுந்த நிலையில் தான் பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே தற்போது அவசர கூட்டத்திற்கு ஒன்று அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போன்று சபாநாயகர் உடனடியாக அனைத்து கட்சிக்கான ஒரு சம்மனை அனுப்ப வேண்டும் என்றும் அவசரமாக சில விஷயங்களை விவாதிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையை பயன்படுத்தி இலங்கையில் சர்வகட்சி ஆட்சியை அமல்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று ஏற்கனவே அங்கிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன் ஒரு விஷயத்தை பதிவு செய்தார். எனவே அது திரும்போது சாத்தியம் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கருதப்படுகிறது. எனவே இந்த தற்போதைய நிலையில் அடுத்த கட்டமாக அரசியல் சார்ந்த நகர்வுகளில் தற்போது போய்கொண்டிருக்கிறது. மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தாலும் இலங்கையில் நிர்வகிப்பதற்கும் இலங்கையை தற்போது கட்டுக்குள் கொண்டு வந்து அங்கிருக்கக்கூடிய நிலைமையை சீர் செய்வதற்கு ஒரு உறுதிமொழியை அளிக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளைத்தான் தற்போது சர்வ கட்சிகள் என்ன செய்யலாம் என்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு அடுத்தபடியாக அரசாங்கம் அமையப்போகின்ற அரசாங்கம் என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதும் அது எவ்வாறு மக்களுக்கு உதவப் போகிறது, மக்களுடைய நிலைமையை எவ்வாறு சீர் தூக்கி நிறுத்தப் போகிறது என்பதுதான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அதற்கு விடை கொடுக்கும் வகையில் தான் தற்போது சர்வ கட்சிக்கான அந்த கூட்டம் என்பதும் அழைப்பு விடுத்தப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே தற்போதைய நிலையில் கோத்தபய ராஜபக்சே பாதுகாப்பாக துறைமுகம் வழியாக போர்க்கப்பலில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கப் போகிறது என்பதுதான் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக நிலவி வருகிறது. மக்களை பொறுத்தவரைக்கும் கோத்தபய ராஜபக்சே உடனடியாக பதவி விலக வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதை முன்னிறுத்தி தான் போராட்டம் என்பதும் வலுப்பெற்று வருகிறது. ஆனால் அவர் இதுவரைக்கும் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யாத நிலையில் தற்போது முற்றுகையிட்டதன் காரணமாக நிர்பந்தத்துடன் அவர் அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். உயிரை பாதுகாப்பதற்காக வெளியேற்றியிருக்கிறார் என்பதுதான் தற்போது ஊர்ஜிதமாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிறில் தேவா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சிறில் தேவா, தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த போராட்டம் குறித்ததான கூடுதல் விவரங்கள் என்னவாக இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணும். இலங்கையில் இந்த அவசர நிலை பிரகடனப்படுத்துவதும் இந்த போராட்டங்கள் வெடிப்பதும் இதற்கு முன்பாக இருந்தாலும் அதற்கு முன்பாக நடந்த அளவிற்கு இல்லாத வகையில் பெரிய அளவிலான போராட்டத்தை இலங்கை சந்தித்து வருகிறது. இலங்கையில் அந்த அதிபர் கோத்தபய ராஜபக்சேயை வலியுறுத்தி மீண்டும் ஒரு போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த இலங்கையில் கடுமையான நிர்வாக நெருக்கடி, நிதி பற்றாக்குறை,
எரிபொருட்கள் கிடைக்காத ஒரு சூழலின் காரணமாக மக்கள் அங்கு நீண்ட வரிசையில் நின்று பெட்ரோல்லாம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. ஏற்கனவே அந்த நாட்டினுடைய பெட்ரோல் கொள்முதல் எல்லாம் நிறுத்தப்பட்டு சிலோன் பெட்ரோலியம் கார்பரேஷன் அந்த விற்பனையை நிறுத்தி இருக்கிறது. டோக்கன் உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த பெட்ரோல் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அங்கு இதை வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தவர்கள் உயிரிழந்த ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது. இப்படியான ஒரு சூழலில் தான் தொடர் போராட்டத்திற்கு அழைப்பு கொடுத்திருந்தனர். இந்த போராட்டத்தை அடுத்து ஒரு அவசர நிலையானது அங்கு பிரகடனப்படுத்தியிருந்தது. இதற்காக இந்த மனித உரிமைகள் கழகம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன. மக்கள் அமைதியான முறையில் போராடுவதற்கான ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த போராட்டத்தை தடுப்பதற்காக காவல்துறை இராணுவம் என பல்வேறு கட்ட முயற்சிகள் நடந்த போதும் நாட்டினுடைய தலைநகர் கொழும்புவை நோக்கி பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ரயில்கள் வாகனங்கள் நடந்து என அந்த இலங்கையின் தலைநகரை நோக்கி தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தார்கள். நேற்றும் அங்கு இலங்கை தலைநகர் கொழும்பில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். தொடர்ந்து இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்கள் மக்கள் திரளாக கூடி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த கொழும்பு நகர வீதிகள் எங்கும் மக்கள் தங்களது அவர் கோத்தபயா பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி முழக்கங்குடன் அவர்கள் அந்த இளைஞனுடைய தேசிய கொடியை ஏந்தி போராடக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினர் காவல்துறையினர் பல்வேறு தடுப்புகளை மேற்கொண்டாலும் அவர்களையெல்லாம் மீறி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் மட்டும் இதுவரை இந்த கண்ணீர் போய்கொண்டு துப்பாக்கி சூடு இதனால் மட்டும் உயிரிழந்தவனுடைய எண்ணிக்கை இதுவரை அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. அதே போன்று பலரும் காயமடைந்திருக்கின்றனர். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்கள் தொடர் போராட்டத்தை ஈடுபட்டு வந்ததோடு அதிபர் மாளிகையையும் கைப்பற்றக்கூடிய வகையிலான ஒரு முயற்சியில் ஈடுபட்டனர். அதை முயற்சியை தடுக்க முயற்சித்த போதும் அது அங்கு இருக்கக்கூடிய இராணுவத்தினரால் காவல்துறையினரால் வெற்றி பெற முடியாத ஒரு சூழலில் அங்கு போராட்டக்காரர்களை இலங்கை அதிபர் மாளிகைக்குள்ளேயே அனுமதிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. அவர்கள் அந்த மாளிகைக்குள்ளாக அத்தனை அறைகளுக்குள்ளும் புகுந்து மேலும் அந்த மாளிகையில் ஜனாதிபதி மாளிகையில் அவர்களே போராட்டக்காரர்களே தேசிய கொடி அந்த இலங்கை நாட்டினுடைய தேசிய கொடியை ஏற்றக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டிருக்கிறது. இலங்கை அதிபர் மாளிகையை மட்டும் கைப்பற்றியதோடு மட்டுமல்லாமல் இலங்கை அதிபரனுடைய அலுவலகத்தையும் அவர்கள் கைப்பற்றக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அந்த அலுவலகத்திற்குள்ளும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்து அந்த அலுவலகத்திற்குள்ளாக அங்கும் நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மக்கள் திரளாக வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதன் காரணமாக இதற்கு முன்பாகவே அவர் இலங்கை அதிபர் தப்பியோடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாக அங்கிருக்க கொண்டு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர் தப்பியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மக்கள் போராட்டமானது கண்டிப்பாக அதிபரை மாற்றியே ஆக வேண்டும், கோத்தபயா இந்த பதவியில் இருக்கக்கூடாது என்று அவர்கள் தொடர்ந்து முழக்கமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த போராட்டத்தின் எதிரொலியாக இங்கு இலங்கையில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய போராட்டம் தண்ணீர் போய் குண்டு வீச்சு துப்பாக்கி சூடு போராட்டக்காரர்கள் காவல்துறையினருக்கு இடையே நடைபெறக்கூடிய தள்ளும் முள்ளு என நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வுகள் அங்கு ஒரு கலவரச் சூழலாக இருந்தாலும் அடுத்தடுத்து நாட்டினுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைக்கு சென்றிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. பல்வேறு கட்சிகளின் சார்பாக இது தொடர்பான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதற்கான அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் அதே போல ஜனாதிபதியை வேறொரு ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான ஒரு பணியை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் என்றும் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அந்த நாட்டினுடைய சபாநாயகரிடம் வலியுறுத்தியதை அடுத்து அவசர கட்சி தலைவர்கள் கூட்டத்திற்கு பிரதமர் இலங்கையினுடைய பிரதமர் இப்போது அழைப்பு விடுத்திருக்கிறார். அதே போன்று பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாகவும் இலங்கை அதிபர் பதவி விலக வேண்டும் என்பதெல்லாம் அப்போது இதற்கு ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்ற போராட்டம் எல்லாம் நடைபெற்ற போதும் அப்போது இதே போன்று பாராளுமன்றத்தை கூட்டுவதற்கான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. இருந்தாலும் அந்த அங்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை அங்கு பாராளுமன்றத்திற்குள்ளே வர முடியாத அளவிற்கான ஒரு போராட்ட சூழல் காணப்பட்டது. அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலையும் காணப்பட்டது. அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராகவே மக்கள் போராடக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டதன் காரணமாக காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்றெல்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு ஒரு அவசர கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய தெருக்கள் எங்கும் மக்கள் போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த கூட்டமானதும் காணொலி வாயிலாக நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. எனவே அனைத்து கட்சி தலைவர்களும் ஒன்றிணைவதற்காகவோ அல்லது ஒன்றாக கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறது. எனவே காவல்துறையும் இராணுவமும்
தங்களது அதிகாரத்தை முழுவதுமாக இழந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் மற்ற தலைவர்களுக்கான பாதுகாப்பை எப்படி அளிப்பார்கள், அவர்களுக்கான சூழல் எப்படி இருக்கும், மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது, ஏனெல்லாம் ஒரு கோத்தபய ராஜபக்சே பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி வரக்கூடிய ஒரு சூழலில் அவருக்கு ஆதரவான தலைவர்களுக்கு எதிராகவும் இந்த மக்கள் போராடலாம் என்பதனால் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகளை விரைவாக மேற்கொள்ளுமாறு அங்கு இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் ஒன்றாக கூடி இது குறித்த அறிவுறுத்தல்களை வழங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். சிறில் தேவா, தற்பொழுது பல நாடுகளில் இருந்தும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்கு நிறைய போராட்டக்காரர்கள் இலங்கையை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்ற தகவல் வெளியானது, அது குறித்த விவரங்கள் என்னவாக இருக்கிறது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள். இலங்கையில் நிதி நெருக்கடி, நிர்வாக பிரச்சனைகள், அங்கு அவர்களுக்கு அன்றாட தேவைகளுக்கான மின்சாரம் கிடைக்காத ஒரு சூழல், தங்களது வாகனங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அந்த வாகனங்களுக்கான அந்த பெட்ரோல் டீசல் கிடைக்காத சூழல் என ஒட்டுமொத்தமாக நாடே சம்பித்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் எரிபொருள், உணவு உள்ளிட்ட பொருட்களை உதவிக்கு கேட்கக்கூடிய ஒரு நிலையில்தான் இலங்கை இருந்து வருகிறது. இந்தியா சார்பாகவும் ஏராளமான உதவிகள் வழங்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மற்ற நாடுகளும் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றனர். அங்கு நிலைமை மேலும் மோசமாகக்கூடிய ஒரு சூழலில், உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலும் தமிழ்நாட்டிலிருந்து கூட அவர்களுக்கு உதவுவதற்காக உணவெல்லாம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது, உணவுப் பொருட்கள் எல்லாம். இருந்தாலும் அங்கு மேலும் சூழல் மோசமாகி வருவதை அடுத்து அங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வேறு நாடுகளை தேடக்கூடிய ஒரு சூழல் தான் காணப்பட்டது. அதே போன்று அங்கு தங்களுக்கு எதிர்காலம் இருக்காது என்று நினைத்தவர்கள் எல்லாம் வேறு நாடுகளுக்கு வேலையை தேடி செல்லக்கூடிய அளவிற்கு இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த விமான சேவைகள் எல்லாம் முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு இலங்கையிலிருந்து பலரும் வெளியேறக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டது. தமிழ்நாட்டிற்கு கூட சில வருடங்கள் கழித்து அவர்கள் அகதிகளாக வரக்கூடிய ஒரு நிகழ்வும் தொடர்ந்து காணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் அங்கு இருந்தால் தங்களுக்கான எதிர்காலம் இருக்குமா இருக்காதா என்ற ஒரு நிலையில்லாத ஒரு சூழலில் அவர்கள் அங்கு இருக்கக்கூடியவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஏற்கனவே புலம்பெயர்ந்த தமிழர்களிடத்தில் எல்லாம் கூட இலங்கையைச் சேர்ந்த அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக உங்களது நிதியை எல்லாம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளையும் விடுத்து வந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அங்கு இதுவரை அமைதியான முறையில் போராட்டம் நடைபெற்றிருந்தாலும் இதற்கு முன்பாக போராட்டக்காரர்கள் மீது நடத்திய தாக்குதல் தடியடியின் காரணமாக அடுத்தடுத்து மக்கள் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இப்போது அந்த இலங்கையில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களில் இருந்தெல்லாம் அந்த இலங்கையின் தலைநகர் கொழும்புவை நோக்கி அனைத்து மக்களும் வரக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ரயில்களில் எல்லாம் இடங்கள் இல்லாவிட்டாலும் ரயில்களில் தொங்கிக் கொண்டு ரயில்களுக்கு மேலே அமர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல், அதே போன்று பேருந்துகளுக்கெல்லாம் மேலே அமர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் காணப்பட்டது. சிறிது இடம் கிடைத்தாலும் போதும் என்ற அளவிற்கு ரயில்கள் எல்லாம் நிரம்பி வழியக்கூடிய அளவில் மக்கள் போராட்டத்திற்காக தலைநகரை நோக்கி கொழும்புவை நோக்கி வரக்கூடிய ஒரு காட்சிகள் தான் காணப்படுகிறது. அந்த இலங்கையினுடைய முக்கிய வீதிகள் எல்லாம் மக்கள் தலைகளாகத்தான் காணப்படுகிறது. அந்த ஜனாதிபதி மாளிகை, ஜனாதிபதியினுடைய அலுவலகம், அவர் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எல்லாம் முழுவதுமாக இப்பொழுது போராட்டக்காரர்களினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. எனவே இப்படியான ஒரு சூழலில் ஒரு அதிகாரம் செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்தை மக்கள் கைப்பற்றியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்பொழுது அடுத்ததாக இராணுவம் என்ன முடிவெடுக்கப் போகிறது, அரசினுடைய அடுத்த அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார்கள், மேலும் அந்த முடிவுகளுக்கெல்லாம் மக்கள் இனிமேல் கட்டுப்படுவார்களா அல்லது மக்கள் கோரிக்கையை ஏற்று என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்படும் என்பது குறித்து அடுத்தடுத்த கட்ட அங்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்றும் போராட்டக்காரர்களுடைய நிலையை பொறுத்து தெரிய வரும். இப்பொழுது மக்கள் ஒரே கருத்தை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தலைமையோ ஏதோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விட வேண்டும் என்று வலியுறுத்தி முழுவதுமாக அவர்கள் தெருக்கெழுங்கும் முழக்கமிட்டவாறும் இலங்கையினுடைய தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கின்றனர். எனவே இவர்களை அமைதிப்படுத்துவதற்கான முயற்சி என்பது எந்த அளவுக்கு சாத்தியமாகும், ஏற்கனவே அமைதியான முறையில் அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த ஒரு சூழலில் அவர்கள் மீதான தாக்குதல் எல்லாம் நடத்தப்பட்ட பிறகு மீண்டும் இரண்டாவது முறையாக ஒரு பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த போராட்டத்தை அடுத்து ராஜபக்சே புதிய அவர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலகி ஒருவேளை புதிய ஜனாதிபதி இன்று மாலையே தேர்வு செய்யப்படக்கூடிய ஒரு நிலை வந்திருந்தாலும் அந்த ஜனாதிபதியையும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா அல்லது அவரையும் மாற்ற வலியுறுத்துவார்களா, எந்த மாதிரியான ஒரு நிலையில் போராட்டக்காரர்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்த விவரங்கள்லாம் அடுத்தடுத்த கட்ட போராட்டத்தினுடைய அடுத்தடுத்த கட்ட நிலைகளில் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் சிறில் தேவா.
கூடுதல் விவரங்களை நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் வழங்க நாம் கேட்கலாம். டார்வின், தற்பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே இந்த தள்ளுமுள்ளு இந்த மோதலானது ஏற்பட்டிருக்கிறது, இதுல எத்தனை பேர் காயம் பட்டிருக்காங்க, கூடுதல் விவரங்கள் என்ன? தொடர்ச்சியாக அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவது மற்றும் அதிபர் மாளிகைக்குள்ளாக அவர்கள் அரண்களை தகர்த்தெறிந்து சென்ற போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையை அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள், போலீஸ்காரர்கள், அதே போன்று இராணுவத்தினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை, அந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால், போலீசாருக்கும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் இடையான ஒரு தள்ளுமுள்ளு காட்சி மற்றும் சிறு கைகலகலப்பு காட்சியை தான் நாம் பார்க்க முடிந்தது. ஏனெனில் கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் என்பது தங்களுடைய நாட்டில் பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் மற்றும் சீர்கட்டு இருக்கக்கூடிய நிலையை உயர்த்த வேண்டும், தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக அவர்கள் போராடி வரக்கூடிய நிலையில் தான் இந்த அவர்கள் அதிபர் மாளிகையை அவர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மேலும் அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்கள் அரண்களை தாண்டி அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் என்றால் அந்த கூட்டத்தினுடைய வீரியம் என்பது மிகவும் அதிக அளவில் இருக்கிறது. எனவே அந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் முதலில் காவல்துறையினர் தடுப்பு அரண்களை வைத்து அவர்களை கட்டுப்படுத்த முயற்சி எடுத்தார்கள். கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டிருந்தன. ஆனாலும் அதற்கும் அங்கிருக்கக்கூடிய போராட்டக்காரர்கள் கலைந்து செல்லவில்லை. அதையும் தாண்டி அவர்கள் நேரடியாக அதிபர் மாளிகைக்குள்ளாக சென்றிருந்தார்கள். அதிபர் மாளிகைக்குள்ளே அங்கு சென்ற பிறகு அங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மற்றும் சொகுசு வாகனங்களை அவர்கள் இயக்கி அதில் அவர்கள் அந்த மகிழ்ச்சியான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிந்திருந்தது. மேலும் அங்கு இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தில் அவர்கள் குளித்த அந்த காட்சியும் பார்க்க முடிந்தது. தொடர்ச்சியாக அதிபர் மாளிகைக்குள்ளாக உள்ளே சென்று அவர்கள் அங்கு கோதபைய ராஜபக்சே இருக்கிறாரா உள்ளிட்ட அந்த தேடுதல்களிலும் அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். தற்போது அந்த அதிபர் மாளிகையை மீட்டெடுக்கும் முயற்சியில் தான் போலீசார் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஆனால் 3 லட்சத்திற்கும் மேலான மக்கள் அங்கு திரண்டிருக்கும் காரணமாக அதில் உடனடியாக பல பிரயோகத்தை பிரயோகப்படுத்த முடியாத ஒரு சூழலில் போலீசார் இருந்து வருகிறார்கள். ஏனெனில் ஏற்கனவே கூறியது போல பல கட்சி தலைவர்கள் கூட போலீசார் மற்றும் இராணுவத்தினரிடம் அவர்கள் மிக சிறந்த மனநிலையில் ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டிருந்தார்கள். அதில் என்னவென்றால், இராணுவத்தினரை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றால் இலங்கையுடைய நிலையை தூக்கி நிறுத்துவதற்கான போராட்டமாக இருக்கிறது, அவர்களை மீட்டெடுப்பதற்கான போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் மீதான அந்த மோதல் போக்கை நீங்கள் கைவிட வேண்டும், உங்களுக்காகவும் சேர்த்துதான் அந்த போராட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருந்தனர். அதன் அடிப்படையில் பல்வேறு இராணுவ அதிகாரிகள் மற்றும் போலீசார் உள்ளிட்டோர் போராட்டக்காரர்கள் மற்றும் இந்த மக்களுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சூழலையும் பார்க்க முடிந்தது. தற்போதைய கிடைத்த தகவலின்படி பார்த்தோம் என்றால், அதிபர் மாளிகையை பாதுகாப்பதற்காக இருந்த அந்த பாதுகாவலர்கள் கூட அந்த பணியை அவர்கள் கடமையை செய்ய தவறினார்கள். குறிப்பாக அவர்களும் பணியில் இருந்து பணியை விடுத்துவிட்டு ராஜினாமா செய்துவிட்டு சென்றதாக ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. எனவே தற்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் அதிபர் மாளிகையை மீட்க முயற்சிக்க வேண்டும். ஏனெனில் அதிபர் மாளிகை என்பது ஒரு நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக பார்க்கக்கூடிய ஒரு மாளிகையாகும். அதற்கு ஒரு களங்கம் வந்துவிடக்கூடாது என்ற நோக்கில் தான் பாதுகாப்பில் ஈடுபடுவார்கள். அதை மீட்டெடுக்கும் முயற்சியில் தான் தற்போது போலீசாரும் மற்றும் பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்போது மக்களுடனான அந்த போராட்டக்காரர்களுடனான சிறு தள்ளுமுள்ளு உள்ளிட்ட காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக பார்த்தோம்னால், புத்த பிட்சுக்கள் கூட இந்த போராட்டத்தில் அவர்கள் கலந்து கொண்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சியை பார்க்க முடிந்தது. புத்த மதத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அமைதியான மதம் என்று கூறப்பட்ட நிலையில் அதில் மத தலைவர்களே தற்போது சாலையில் இறங்கி அந்த போராடக்கூடிய ஒரு காட்சி தான், ஒரு அவல நிலையை தான் இலங்கை சந்தித்திருக்கிறது என்பது ஒரு துன்பகரமான விஷயமாக பார்க்கப்பட்டாலும், அது அவர்களுடைய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஒரு நல்ல அரசாங்கம் அமைய வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த போராட்டம் நடைபெறுவதாக போராட்டக்காரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பாதுகாப்பை பொறுத்தவரைக்கும் என்னதான் போராட்டக்காரர்களுடைய கோரிக்கைகள் நியாயமாக இருந்தாலும், கடமை காவல்துறையினர் மற்றும் இராணுவ வீரர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கான ஆர்டர், உபேத ஆர்டர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த பாதுகாப்பு பணியை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கான முயற்சி ஈடுபட்டிருக்கும் போதுதான் சிறு சிறு கைகலகலப்புகள் எல்லாம் தள்ளுமுள்ளு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதில் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அந்த ஏற்பாடுகளும் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் இலங்கை இராணுவமோ அல்லது அங்கிருக்கக்கூடிய பாதுகாப்பு வீரர்களோ மிக அதிகமான பல பிரயோகத்தை மக்கள் மீது பிரயோகப்படுத்தவில்லை என்பதுதான் நிதர்சனமாக தெரிகிறது. எனவே தற்போதைய நிலையில் அங்கிருக்க காயம் ஏற்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் அரசியல் ரீதியாக இதற்கு அடுத்த கட்டமாக விடை காணும் நோக்கில் தான்
இலங்கையுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கேயும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர்களும் கட்சி தலைவர்களை அழைத்து இதற்கான விடைகளை காணுவதற்கும் மற்றும் அடுத்த கட்டமான நகர்வுகளை எவ்வாறு நகர்த்தலாம், இதை எவ்வாறு சரிவுக்கு கட்டுப்படுத்தலாம் உள்ளிட்ட விஷயம் குறித்து பேசுவதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும், அதற்கான அழைப்பையும் விடுத்திருக்கிறார். எனவே தற்போதைய நிலையில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் உறுதியாக ஒரு உறுதிமொழியை கொடுக்கக்கூடிய ஒரு தலைவர் வேண்டும். குறிப்பாக நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்ல வேண்டும், நாட்டினுடைய மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக ஒரு தலைவர் வேண்டும் என்ற ஒரு நிலைதான் இருக்கிறது. அந்த நம்பிக்கையை யார் கொடுப்பார்கள் என்பதுதான் தற்போது ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனெனில் மக்கள் தற்போது நம்பகமாக யாரையும் நம்புவதற்கு தயாராக இல்லை என்ற ஒரு சூழல் தான் ஏற்பட்டிருக்கிறது. ஏனெனில் முன்பு விடுதலை புலிகளுடனான போரின் போது மிகவும் விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் ராஜபக்சே. அவர் தன்னை அந்த நாட்டிற்கு ஒரு கடவுளாக ஒரு சித்தரிக்கப்பட்டக்கூடிய ஒரு காட்சியை கூட நாம் பார்த்தோம். மக்களால் அவர் கடவுளாக பார்க்கப்பட்டார் என்ற ஒரு காட்சியை கூட பார்க்க முடிந்தது. ஆனால் அவருக்கே தற்போது இந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவர் மீதான நம்பிக்கையை மக்கள் இழந்து விட்டார்கள் என்ற நிலையில் தான் இலங்கை இருக்கிறது. எனவே நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் யார் இருக்க போகிறார்கள், அதுவும் செயல் திட்டங்கள் என்ன, அப்படிப்பட்ட விஷயங்கள் வெளிவந்த பிறகுதான் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் தான் இலங்கையில் அமைதி திரும்பும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் பலருடைய கருத்தும் அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தற்போதைய நிலையில் அந்த நம்பிக்கை என்பது மக்களிடையே ஏற்படுத்தப்பட வேண்டும். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இலங்கையில் அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு என்பது இருப்பதாக பார்க்க முடிகிறது. ஜெனிஃபர், டார்வின் இந்த போராட்டத்தினுடைய எல்லை எந்த அளவுக்கு செல்லும், அது குறித்த யூகங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இந்த போராட்டத்தை கைவிடுவதற்கு அரசியலும் போலீசாரும் ஏதேனும் நடவடிக்கை எடுக்கிறார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன எடுக்க இருக்கிறாங்க, அது குறித்த விவரங்கள். ஜெனிஃபர், தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் தங்களுடைய நிலையை உணர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். நாட்டில் ஏற்பட்டக்கூடிய அந்த பொருளாதார சீர்கேடு, ஊழல் உள்ளிட்டவை ஏற்பட்டதால் ஏற்பட்ட இந்த சீரழிவு காரணமாகத்தான் இந்த போராட்டம் என்பது கையெடுக்கப்பட்டது. அது முதலில் சிறிதாக ஆரம்பித்து அது நாட்டின் பல்வேறு பகுதியில் பரவ தொடங்கியது. இதனை அடுத்துதான் அதனுடைய வீரியம் என்பது மிகவும் அதிகமான இருந்த சூழ்நிலையில் தான் பிற நாடுகளின் உதவியை இலங்கை நாடியது. குறிப்பாக இந்தியாவின் உதவியை நாடிய போது இந்தியாவும் அவர்களுக்கான ஆதரவு கரத்தை நீட்டியிருந்தார்கள். பல்வேறு மாநிலங்களும் இந்தியா அந்த மக்களுக்கு உதவுவதற்கான முன்வந்தார்கள். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவுவதற்காக, இலங்கை தமிழ் மக்களுக்கு உதவுவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு அது இந்திய அரசின் மூலமாக சென்று கொண்ட அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்ட விஷயத்தையும் பார்க்க முடிந்திருந்தது. எனவே அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதைய நிலையில் இந்த போராட்டம் என்பது கையை மீறி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை தான் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் நிதின் தகவல் கொடுத்ததை நாம் கேட்டோம். அதே போன்று முன்னாள் அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணனும் அதே தகவல் தான் சொல்லியிருந்தார். ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும், அந்த நம்பிக்கை ஏற்படும் பட்சத்தில் தான் இந்த போராட்டம் என்பது சற்று கணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த போராட்டம் என்பது எந்த அளவுக்கு செல்லும் என்பதை நாம் யூகிக்க முடியாது. ஏனெனில் தற்போது வரை கோத்தபய ராஜபக்ஷ ராஜினாமா செய்யாத நிலையில் அவர்தான் அதிகாரப்பூர்வமாக அமைச்சராக இருக்கிறார். ஒருவேளை அவர் நாட்டை விட்டு வேறு நாடுகளுக்கு தப்பி சென்று அடைக்கலம் தேடிவிட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய அதிபர் பதவி என்பது ரத்தாகிவிடும். அந்த நிலை ஏற்படும் போது புதிதாக யார் பதவி ஏற்க போகிறார்கள், புதிதாக வரக்கூடிய அரசு என்னவாக முன்னெடுக்க போகிறது, பொருளாதார நிலையை சீர்படுத்துவதற்கான எவ்வாறு நடவடிக்கை எடுக்க போகிறது என்ற கேள்விகள் மக்கள் மனதில் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நட்பு நாடுகளை அவர்கள் அடையாளம் காண வேண்டும், நட்பு நாடுகளிடம் அவர்கள் முதலில் உதவி கோர வேண்டும். இலங்கைக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த எரிபொருள் பிரச்சனைகளை அவர்கள் தீர்க்க வேண்டும். அதற்காக மத்திய கிழக்கு நாடுகளிடையே அவர்கள் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது, அதில் அமல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன உள்ளிட்டவற்றை நாம் பார்க்க வேண்டும். அது ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அந்த பொருளாதாரத்தில் அதாவது இந்த எரிபொருள் பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே வேளையில் தானிய உற்பத்தி மற்றும் பிற சர்வதேச நாடுகளிடம் தானியத்தை பெறுவதற்கு உணவு தானியங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை என்ன என்ற திட்டங்களை மக்களுக்கு விளக்கும் பட்சத்தில் தான் மக்கள் இந்த போராட்டத்தில் இருந்து தணிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த கால அளவுக்கு நீடிக்கும் என்பது நாம் யூகிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் இதற்கு முன்பாக இலங்கையில் இந்த போராட்டம் என்பது தொடங்கிய போது ஒரு சிறு போராட்டமாக ஆரம்பித்து அது மிகப்பெரும் போராட்டமாக நாடு முழுவதும் பரவி இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இது எவ்வாறு தணியும் என்பதும் இல்ல எத்தனை காலம் செல்லும் என்பதும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இது அடுத்த கட்ட நகர்வாக இருக்க முடியும். அதற்கான முயற்சிகளை அரசியல் கட்சி அங்கிருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்க வேண்டும். ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய இலங்கையுடைய முன்னாள் அமைச்சரான ராதாகிருஷ்ணன் பேசும்போது சர்வ கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு சர்வ கட்சி ஆட்சி அமல்படுத்தப்பட வேண்டும். அதில் ஏற்படக்கூடிய பல்வேறு திட்டங்கள், ஏற்கனவே அமைக்கப்பட்ட அந்த வளர்ச்சி குழுக்கள்,
மற்றும் ஆலோசனை குழுக்களுடைய ஆலோசனைகளை பெற்று, சர்வதேச நாணய அமைப்புடைய ஆலோசனைகள் உள்ளிட்டவற்றை எல்லாம் பெற்று, அதில் என்ன எப்படியாக அமல்படுத்தப்பட வேண்டும் அந்த நம்பிக்கை மக்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் தான் இந்த போராட்டம் ஓய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை யார் ஏற்படுத்த போகிறார்கள் என்பதுதான் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனெனில் தற்போது கையை மீறி இந்த நிலைமை சென்றுவிட்ட நிலையில் முன்னெடுத்து சென்று இதை முடியும் என்று சொல்வதற்கான தலைவர்கள் அங்கு இருக்கிறார்களா என்று பார்க்கும் போது அதில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனெனில் அனைவரும் தற்போது இந்த சூழ்நிலையை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுப்புகளை எந்த அளவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை எடுத்தார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது. எனவே இந்த விவகாரங்களை பொறுத்தவரைக்கும் மக்களிடம் ஏற்படக்கூடிய நம்பிக்கை என்பதுதான் அவர்களுக்கான அந்த போராட்டத்தை தணிப்பதற்கான வாய்ப்பாக அமையும் என்று நாம் கருத முடியும். ஜெனிபர், டார்வின், தற்பொழுது இந்த பொருளாதார நெருக்கடியானது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நெருக்கடிக்கு உதவுவதற்கு எந்தெந்த நாடுகள் எல்லாம் தற்பொழுது வரை உதவி செய்யறதுக்காக முன் வந்திருக்கிறாங்க, அது குறித்த விவரங்கள் என்னடா? ஜெனிபர், இலங்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அண்டை நாடாக முதலில் அறியப்படுவது என்பது இந்தியா. இந்தியாவுக்கு ஒரு நட்பு ரீதியிலான நாடாக இருந்தது, இலங்கைக்கு நட்பு ரீதியிலான நாடாக இருந்தது இந்தியா. இந்தியா ஏற்கனவே தொடர்ச்சியாக உதவிகளை செய்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது கூட இலங்கை அரசை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிடம் அவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இலங்கையுடன் நட்பு பாராட்டியது சீனா. சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனாவிடமிருந்து எந்த மாதிரியான உதவிகளை அரசியல் இலங்கை அரசாங்கமானது கேட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலானது இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படாத விஷயமாக இருக்கிறது. அதே வேளையில் உலக நாடுகள் தங்களுக்கு உதவி பெற வேண்டும் என்று ஐநாவில் அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அங்கிருக்கக்கூடிய சூழல் மற்றும் அங்கிருக்கக்கூடிய நிலைமைகளை பொறுத்துத்தான் சர்வதேச நாடுகள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும், அந்த இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஏற்கனவே திட்டவட்டமாக சில விஷயங்களை பேசியதாக பத்திரிகையாளர் நிக்சன் நம்முடைய தகவல்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக இன ரீதியிலான அந்த தாக்குதல் என்பது அதிகமாக இருந்தது, அதனை சரி கட்ட வேண்டும், அது சரிதட்டப்பட்ட பிறகுதான் அங்கிருந்து உதவிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கத்தார் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. எனவே எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் தங்களுடைய எண்ணெயை இவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி பகிரும் பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய இயல்பு நிலைகள் திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தொழிற்சாலைகள் இயங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொழிற்சாலைகளை இயங்கும் பட்சத்தில் அங்கிருக்கக்கூடிய ஏற்றுமதி மற்றும் பிற தொழில்கள் நடைபெறும் போது ஒரு சுமூகமான ஒரு சுற்று ஆரம்பித்துவிடும். குறிப்பாக பார்த்தோம் என்றால் அங்கிருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கை ரெசியூம் என்று சொல்லக்கூடிய அன்றாட வாழ்க்கை மீண்டும் வர ஆரம்பித்து விட்டாலே இலங்கையில் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே நட்பு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா தான் பிரதானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியா தான் உதவியை இதுவரைக்கும் செய்து வந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதற்கு முன்பாக ரஷ்யா மற்றும் உக்ரைனிலிருந்து கோதுமை உள்ளிட்ட தானியங்கள் அங்கிருந்து வந்த வண்ணம் இருந்தன. ஆனால் தற்போது அந்த போரின் காரணமாக அதுவும் தடைபெற்றிருப்பதாக ஏற்கனவே பத்திரிகையாளர் நிக்சன் கூறியதை நாம் கேட்டிருந்தோம். அதன் அடிப்படையில் தான் தற்போது ஒவ்வொரு நாடுகளையும் தங்களுக்கு ஏற்ற வகையில் மற்றும் தங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நாடுகளை நாடும் முயற்சியில் தான் இலங்கை அரசாங்கம் இதற்கு முன்பாக நடவடிக்கை எடுத்து வந்தது. ஆனால் தற்போது இலங்கை அரசாங்கம் என்பது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கக்கூடிய நிலையில் தான் அனைத்து கட்சி கூட்டம் சர்வ கட்சி ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தொடர்ச்சியாக எழுந்து வந்து கொண்டிருக்கிறது. அங்கு அந்த ஒரு ஆட்சி அமைக்கப்பட்டு விட்டு அதன் பிறகு இருக்கக்கூடிய ரெசல்யூஷன் பங்கிருக்கக்கூடிய தீர்மானங்கள் என்ன, அதே போன்று அங்கிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன என்பதை வடிவமைத்த பிறகுதான் ஒவ்வொரு நாடுகளும் இலங்கைக்கு உதவி செய்வதற்காக முன்வரும். குறிப்பாக இலங்கை மீதான நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு தலைமை அமைய வேண்டும். அவ்வாறு ஏற்படும் பட்சத்தில் தான் அடுத்த கட்டமாக சர்வதேச நாடுகள் இலங்கைக்கான அந்த உதவிகளை நீட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஜெனிபர்.